நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பிடிச்சது சீபார் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நந்திவனம் மெயின் சாலையில் வசித்து வந்தவர் தான் ரவி இவருடைய மகள் தான் தமிழ் வயது இருபது இவர் அங்குள்ள ஜவுளி கடையில் வேலை செய்து வந்துள்ளார் கும்பகோணம் கோபிநாத பெருமாள் கோவில்பாதில் வசிப்பவர் தான் ஐயப்பன் வயது இருபத்தாறு ஆறு இவரோட தொழிலாளி இவர்கள் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே இருவரும் காதலித்து வந்தனர் இந்நிலையில் தான் சம்பவத்தன்று தமிழ் வேறு ஒருவருடன் செல்போனில் பேசுவதாக ஐயப்பன் சந்தேகப்பட்டுள்ளார் இதனால் காதலியின் நடத்தையில் ஐயப்பனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு இருவருமே பணி முடிந்து மோட்டார் சைக்கிளில் சென்றனர் ஷேம்பாடி என்ற இடத்தில் சென்றபோது இருவருக்கும் இடையே ஏற்பட்டது அப்போது இருவருமே தற்கொலை செய்து கொள்வதாக பேசிக் கொண்டனர் அதன்படி ஐயப்பன் தமிழுக்கு வாழைப்பழத்தில் எலி மருந்து விஷத்தை வைத்துக் கொடுத்து சாப்பிடுமாறு கூறியுள்ளார் அதன் பிறகு ஐயப்பன் தானும் வாழைப்பழம் சாப்பிடுவதாக கூறியுள்ளார் ஆனால் ஐயப்பன் விஷம் வைத்த வாழைப்பழத்தை சாப்பிடவில்லை சிறிது நேரத்திலேயே தமிழ் மயக்கமடைந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த தமிழின் உறவினர்கள் அவர் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி தமிழும் பரிதாபமாக உயிர்த்தார் இது குறித்து பட்டீஸ்வரர் கோயிலார் வ போலீசார் வழக்கு பதிவு செய்து காதலிக்கு வாழைப்பழத்தில் விஷம் கொடுத்து கொண்டதாக ஐயப்பனையும் கைது செய்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க